ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு மற்றவங்க பண்ண மெசேஜை வந்து அவங்களுக்கு தெரியாமல் படிக்கிறதுக்கும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக டவுன்லோட் பண்ணுறதுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபியை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கான்டாக்ட் நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய கான்டாக்ட் மொபைலில் சேவ் பண்ணாமல் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மெசேஜை கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக வந்து ஒரு 1000 வாட்டி 10000 வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அனுப்பி இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நம்ம அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாகும், அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஒரு அருமையான அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தனித்தனியாக பயன்படுத்துகிற எல்லா அப்ளிகேஷனுக்கு உண்டான யூசேஜ் எல்லாம் அந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க அந்த அப்ளிகேஷன் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் அப்படி என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் முத முதல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு சொல்லி ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் சிம்மில் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸாக ஹாய்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே தமிழ் அப்பாசிய குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ் பாக்ஸ். ஸோ இது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை டச் பண்ணால் டிஸ்பிளே நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும், அது ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 12 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா அதே ப்ளே ஸ்டோருக்கு தான் உங்களை கூட்டு போகும். இந்த முறையில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணால் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே என்னோடய ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பவர் ஃபீச்சர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து சிலது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மீது வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக கூடிய ஸ்டேட்டஸ் டவுன்லோட் அப்படின்ற அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இதில் ஸ்டேட்டஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு டச் பண்ணி அப்படின்னா இதை கேலரியில் சேவ் பண்ணவா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவா, அல்லது நீங்கள் கேலரியில் டவுன்லோட் பண்ணாமல் பார்க்கணுமா சொல்லி மூணு ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம டவுன்லோட் பண்ணாமல் நம்முடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ண முடியும். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் ரீல் அதை வந்து விட்டுருங்க, ஏன் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டைரக்ட் சாட் லிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய காண்டாக்டில் ஒரு நம்பர் நம்ம சேவ் பண்ணல, நம்முடைய நண்பருக்கு அந்த நம்பரை அனுப்புகிறோம், அந்த நம்பரை அவங்க வந்து அவங்க சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அந்த கண்ட்ரி கூட ப்ளஸ் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய காப்பி லிங்க் அப்படின்ற அதை டச் பண்ணியால் லிங்க்கு காப்பி ஆயிரும். இல்லை நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கலோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு லிங்க் மாதிரி அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இதை அவங்க டச் பண்ணணுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்துடும். இது ஒரு டம்மி நம்பர், அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் காட்டலை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்மைலி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அந்தளவுக்கு ஒருத்தா வந்து எனக்கு ஒன்றும் தெரியலை. மேலே வந்து இதை நீங்கள் டச் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்மைலி ஆப்ஷன் வந்துடும். இதை நீங்கள் டச் பண்ணுங்க. இல்லை ஏகப்பட்டன்னு கிடையாது, லிமிட் ரொம்ப ரொம்ப லிமிட், இது யூஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டச் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் போகும். யாருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ண நினைக்கிறோம் அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா க்ளீனர். ஸோ நம்முடைய மொபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆடியோ பிக்சர்ஸ் வீடியோஸ் இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நம்ம டெலிட் பண்ணுவோம். இங்கேயே பார்த்திங்கன்னா வாய்ஸ்னோட எல்லாமே கேட்டகரி பிரித்து கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்றது காட்டியிருக்காங்க. எது நம்ம தேவையோ செலக்ட் பண்ணி நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம், இது ஒரு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மீடியா பேக்கப் அது வந்து தேவையில்லை. ஸோ ரெண்டு ஆப்ஷன் நான் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன், எதுக்குன்ற பின்னாடி சொல்கிறேன். இதுவும் நமக்கு தேவையில்லை, அப்டேட் அது ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாங்க் சாட். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணுங்கள், டச் பண்ணோன்னே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களை வந்து கூட்டு போகும். இதில் நீங்கள் யாருக்கு அந்த சாட் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எதுவுமே டெக்ஸ்ட் பண்ண தேவையில்லை, அந்த சென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்டி மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இது வந்து இதில் கொடுத்துருக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா நம்முடைய ப்ரொஃபைல், அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோ ப்ரொஃபைலில் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்படியே பீட்டா டெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்ரி கேட்கும். ஸோ நீங்கள் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, அதாவது வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு காண்டாக்டையும் கிளிக் பண்ணி அவங்க உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா யாரெல்லாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஆன்லைனில் இருக்காங்க, எப்போ ஆன்லைன் போயிருக்காங்க, எவ்வளோ இருந்திருக்காங்க, ஃபுல் டீட்டெயில் ஃபுல் ஹிஸ்ட்ரியில் காட்டிடும். இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன்னால ஒரு பர்டிகுலர் சில காண்டாக்டை மட்டும் தான் காட்டும், எல்லாருமே இதில் ஆன்லைனில் இப்போ வந்து போயிருக்கான்னு சொல்லி காட்டாது. மோஸ்ட்லி ஒரு 20 காண்டாக்ட் வரைக்கும் காட்டும். இதுவே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் சாட், ஸோ இந்த ஓப்பன் சாட் நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா நீங்கள் நம்பரே சேவ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இதில் வந்து சாட் பண்ணிக்க அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அங்கே கண்டிப்பாக செலக்ட் பண்ணி நீங்கள் நம்பர் எந்த நம்பரும் அந்த நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணி அப்படின்னா டேரக்டாக உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடும். உங்கள் காண்டாக்டில் நம்பரை சேவ் பண்ணாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாய்க்கிறதுக்கு இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டு ரிப்பீட்டர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ரிப்பீட்டாக வரணுமோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஹாய்னு சொல்லி டைப் பண்ணேன். எத்தனை எவ்வளோ கவுண்டிங், நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இந்த 10 பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு வந்து கவுண்டாகி வந்திருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். பாருங்கள் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு எவ்வளவு டெக்ஸ்ட் வந்து கவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இப்போ சாரி கேட்குறது அல்லது வெல்கம் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா காப்பின் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காப்பி ஆயிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு 4 உள்ள ஒரு சாங் ஒரு டிபி வைக்க போகிறோம் வச்சுக்கோங்க, ஃபுல் சாங் வைக்கணும், 30 உட்காந்து நம்ம உட்காந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. கீழே கூட இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் கூட்டு போகும் எந்த சாங் எதை வந்து பர்டிகுலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 1:43 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். ட்ரிப் ஷேர் ஆன் வாட்ஸ்அப்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 30 செகண்டாக வந்து கட் ஆகி உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேட்டஸாக செட் ஆயிடும். இது வந்து இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு 2 விஷயத்தை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். என்ன தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ தான் செக்யூராக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ், வாட்ஸ்அப் இதோடைய டேட்டாவே வந்து ஆட்டே போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நார்மலான ஒரு டெவலப்பர் உருவாக்கின ஒரு அப்ளிகேஷனுங்க. இப்போ ப்ரைவேட் டேட்டுன்ற பார்த்திங்க, இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போகாமல் ஒரு மெசேஜை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்குது, ஸோ அக்சஸ் பர்மிஷன் கேட்குது. ஸோ அந்த அக்சஸ் பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இதை உருவாக்கின டெவலப்பர் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய பாதுகாப்பு செக்யூருக்காக தான் அதை வந்து வேணாம்னு சொல்லி சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மீடியா பேக்கப்னு இருக்குது. ஸோ இது வந்து பேக்கப் நீங்கள் எடுக்கும்போது இந்த அப்ளிகேஷனை உருவாக்கின அந்த நபருக்கும் ஒரு பேக்கப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மள மாதிரி நார்மல் பர்சன் வந்து பசங்க கூட தான் பேசுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ சில இம்பார்ட்டண்ட்டான சில ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சில நேரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை உருவாக்கின ஆள் வந்து நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ வேறு எதுவும் மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷன் வந்து நான் வேணாம்னு சொல்லி சொன்னேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் வந்து போட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு 1 யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து நம்முடைய மொபைல் ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிட்டு இருந்துச்சு, தேவையில்லாத குக்கீஸ் சேர்ந்துட்டு மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு சொன்னா அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்முடைய தமிழ் அப்பாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பயந்து கூடிய மற்ற வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.